ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். பாகிஸ்தானில் பார்த்தோன்னா அவங்க நியூஸை பார்க்கறது ஸோ மச் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லுவாங்களே, ஒரு த்ரில்லர் மூவியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க பார்த்தோம்னா நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டுக்காக ஆரம்பித்து அவங்க அசம்பிளி வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஸோ மெனி திங்ஸ் அங்கே ஹேப்பன் ஆகுது இல்லையா, எப்படி வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வெளியே போகிறார், அடுத்து வந்து யார் சொல்கிறோம்னா ஷேபாஸ் ஷரீஃப் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வரார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த சாட்டர்டேக்குள்ளே நோ கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நடத்தி அவனுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடத்துகிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மிட் நைட் வரைக்கும் அவங்களோட சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு இவங்க நடத்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டெடுப்பு நடத்தலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் இல்லையா. ஸோ அதுக்காக மிட் நைட் வரைக்கும் அவங்களும் கோர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஸ்பீக்கர் இருக்கிறாங்க இல்லையா, அசம்பிளி ஸ்பீக்கர், அவங்க நடத்த மாட்டால் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வேன் கூட அங்கே வந்து ரெடியாக வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த அளவுக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா டேர்ன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ காலையிலேருந்து நாங்கள் ஓட்டெடுப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன அசம்பிளி ஸ்பீக்கர்லாம் பண்ணுற சொன்னவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ ஓட்டுலாம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் நானும் இம்ரான் கானும், இப்போலாம் நான் இதெல்லாம் பண்ண முடியாது ஃபாரின் கான்ஸ்பிரசின்னு சொல்லிட்டு பழைய கதையை திரும்பி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க, இம்ரான் கான் கட்சியை சேர்ந்தவங்களாம் காலையிலேருந்து இதே கதையை தான் பேசியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் மாறி மாறி லாங் ஸ்பீச்சை கொடுத்து நைட் வரைக்கும் பேசுகிறாங்க. பேசி கடைசியில் ஓட்டு எடுக்கிறதே வரவே இல்லைன்னு பார்க்குறோம். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இன்னொரு ட்விஸ்ட்டாக பார்த்தோம்னா அந்த ஸ்பீக்கர் இருக்காங்களே அசம்பிளி ஸ்பீக்கர்லாம், ஸோ அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணுறாங்க, நாங்கள் ஓட்டு எடுப்பே நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இவ்வளோ குழப்பம், இவ்வளோ த்ரில்லிங்காக போகுது, நெக்ஸ்ட் என்ன அப்படின்றலாம் பார்க்கும்போது இம்ரான் கான் அவங்களுடைய ஆர்மி சீஃபும் ஐஎஸ்எஸ் சீஃப் நதீம், அப்புறம் வந்து ஆர்மி சீஃப் இருக்காருல்ல பஜ்வா, அவங்க போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டெடுப்பு அங்கே வந்து நடக்கிறதுக்கு ரெடியாகுது. ஸோ ஓட்டெடுப்பு அதுக்கப்புறம் 12:02 மேலே தான் ஓட்டெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே அவங்க ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. ஸோ நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் 174 பேர் இவரை வெளியே அனுப்பணும் இம்ரான் கானை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க. ஸோ அதுக்குப்படி தான் வந்து தகுதி நீக்கம், ஸோ ஆட்சியிலேருந்து விலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு திங் நியூஸும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஓட்டெடுப்பே நடத்தக்கூடாது அப்படின்றது இம்ரான் கான் இன்னும் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆர்மி தானே அவங்க வந்து மெயின், அவங்க தான் எந்த ஷாட்டாக இருந்தாலும் கால் பண்ணுறது இல்லையா. ஸோ அவங்களே அவங்களே வந்து வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஆர்டரையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட சொல்லிட்டு, ஸோ அவங்களுடைய பஜ்வா அப்புறம் வந்து ஐஎஸ்ஐ சீஃப் நதீம் இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டு புதுசாக அவருக்கு ஃப்ரெண்டான சீஃப் ஒருத்தரை வந்து இங்கே வைக்கணும், அமீதுன்றவரை வைக்கலான்ற மாதிரி ஆர்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். ஸோ அதையும் எதிர்க்கிற மாதிரி ஆர்மி வந்து ஏற்கனவே வந்து அவங்களுடைய கோர்ட்டில் பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் சேஞ்ச் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டை வந்து எதிர்த்து ஒரு டிசால்வ் பண்ணுறாரு இல்லையா. ஏன்னா இம்ரான் கான் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கையில்லா தீர்மானமே நடத்தக்கூடாதுன்ட்டு அங்கே அசம்பிளியே கலைக்கிறாரு. ஸோ அது பண்ண சரியாக தப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் படி என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்குன்னா அந்த டைமில் போய் அசம்பிளியை கலைக்கூடாது. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு அவங்களுடைய அரசியலமைப்பையே மீறுற மாதிரி. ஸோ அதை தான் வந்து இம்ரான் கான் வந்து அந்த இடத்துல செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், ஆர்மியால் தான் இவர் கொண்டு வந்தப்பட்டார்னு பார்த்துட்டு கடைசியில் ஆர்மிக்கே விபதி அடிக்கிற மாதிரி அவங்களே நீக்கிற அளவுக்கு போகிறாரு அப்படின்ற அளவுக்கு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வந்து ஷேபாஸ் ஷரீஃப் அப்படின்றவரை தான் நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக வந்து ஆப்போசிஷன்லாம் சேர்ந்து சொல்கிறாங்களே. ஸோ யார் இந்த ஷேபாஸ் ஷரீஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நவாஸ் ஷரீஃப் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அவர் 3 வந்து பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இல்லையா, அவருடைய எங்கர் பிரதர் தான் இந்த ஷேபாஸ் ஷரீஃப். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்டிங் வகிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானில் வந்து பெரிய மாகாணம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் தான். ஸோ அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அங்கேருந்து சைனா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் பயங்கர ஸ்பீடாக பண்ணியிருக்காரு. ஸோ எதாக இருந்தாலும் கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இவர் ஈஸியாக பண்ணிடுவார், கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு இவரை பற்றி மக்கள் மனசில் அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ இவர் தான் வந்து அங்கே வராரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தானில் அந்த பஞ்சாப் மாகாணம் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, இம்ரான் கானோட தோல்விக்கு இல்லை அவருடைய டவுன்ஃபாலுக்கு அந்த மாகாணத்தை வந்து ஒரு இதாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2018 ஜெயித்த உடனே அந்த பஞ்சாப் மாகாணம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக அவர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக அங்கே வந்து நியமிக்கிறார். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இப்படி இல்லாமல் யோசிப்பாங்கன்னு நம்ம திங்க் பண்ணுவோம். என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், இம்ரான் கானோட ஒய்ஃப். ஸோ அவங்க சொல்கிறாங்களா, இந்த சீஃப் மினிஸ்டர் இவர் நியமிக்கிறீங்களா, அவர் தான் வந்து ஒரு குட் சோல் மாதிரி. ஸோ அவர் மட்டும் நீங்கள் அங்கேருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சியை கவுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து தான் அங்கே சிஎம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு தான் அவர் அங்கே வந்து
வைக்கிற அங்கே ஆட்சியில் வைக்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒருத்தர் பஞ்சாப் சிஎம் அங்கே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாகிஸ்தான் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல, அது முக்கியமான ஒரு மாநிலம் மாகாணம் அப்படின்னும் போது பெரிய பிரச்சனை அங்கே வருது. ஏன்னா இவர் வந்து எக்கனாமியும் பொருளாதாரத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறோம். இவங்க அந்த பாகிஸ்தானில் கரன்சிலாம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுது. ஸோ அப்போ அந்த மக்களே வந்து லிவிங் காஸ்ட்லாம் அதிகமாகுது அப்படின்னும் போது மக்களே என்ன பேசுனாங்கன்னா, இந்த ஷரீஃப்ன்றவங்க தான் அவங்க வந்து ஒரு பெரிய டைனாஸ்டி அங்கே ஆட்சி செஞ்சவங்க நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களாம் வந்து அவங்க ஏதாவது காசு சேர்த்துனா, அதாவது கொள்ளடிச்சு ஏதாவது கரப்ஷன் பேர் சார்ஜஸ் வந்தால் கூட மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க, பொருளாதாரத்தெல்லாம் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஷரீஃப் டைனாஸ்டி பெரிய டைனாஸ்டி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நவாஸ் ஷெரீஃப் தொடர்ந்து அதாவது மூணு முறை ஆட்சியில் இருந்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இல்லை, மூன்று முறை ஆட்சியில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஒஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, ஒரு யாருமே அஞ்சு வருஷம் தொடர்ந்து அந்த அதாவது கரெக்டாக அஞ்சு வருஷம் டேர்மை முடிச்சது இல்லை அப்படின்றது தான். ஸோ அப்போ இவ்வளோ நாள் 1947 அவங்க சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து இன்னை வரைக்கும் 35 வருஷம் கிட்டத்தட்ட ஆர்மி தான் அவங்க வந்து ஃபுல் இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போதும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஃபுல்லாக 5 வருஷம் ஆட்சி செய்யலை. ஸோ அதே இது தான் ரெக்கார்டை இவராலையும் எதுவும் பண்ண முடியல. அது கடைசி பிரைம் மினிஸ்டராக இவரும் இம்ரான் கானும் அதில் வீழ்ந்துறாரு. ஏன்னா இவர் கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார் அப்படின்னு தான் 2018 இவர் ஜெயிக்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா நேஷனல் ஹீரோ, ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு கொடுத்தாரு, நேஷனல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை பொறுத்தவரை ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், பயங்கரமாக அந்த ஸ்லோகன்லாம் சொல்லி ஆட்சிக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்மியோட சப்போர்ட் இவருக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஆர்மி சப்போர்ட்னால தான் நவாஸ் ஷெரீஃப் மேலே பெரிய நெருக்கடி அந்த டைமில் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அவர் வந்து நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் இல்லாத மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்கலாம் எலெக்ஷனில் நிற்காத மாதிரி அவங்களுக்கும் ஆர்மி அப்புறம் ஐஎஸ்ஐ வந்து நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ கொடுத்து இம்ரான் கான் அவங்க தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தா இம்ரான் கானுமே ஜெயித்த உடனே ஆர்மியை நாங்களும் ஒரே பேஜ் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிறார். ஸோ இதுதான் பிரச்சனையாக இவங்களை எதிர்த்து யாராலையுமே பேசவும் முடியாது. ஸோ ஜேர்னலிஸ்ட் யாராவது எதிர்த்து பேசினாலும் அவ்வளோதான், எல்லாரையும் வந்து கதை முடிக்கிற மாதிரி தான். இவங்களோட ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாலும் ஐஎஸ்ஐ சீஃப் நெக்ஸ்ட் வந்து அந்த மாத்துறாங்க இல்லையா, ஹமீதுன்றவரை மாற்ற சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்மி சீஃப்க்கும் ஐஎஸ்ஐ சீஃப்க்கும் பிரச்சனை வருது. ஸோ அவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு இம்ரான் கான். ஸோ அதுதான் பிரச்சனையோட விஸ்வரூபம் எடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் சரி இது ஒரு கண்டிப்பாக செறிவுபட்டு வரமாட்டார்ன்ற மாதிரி ஜென்ரல் பஜ்வா வந்து முடிவு பண்ணி அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆனாலும் திரைமறைவில் இதுக்கான இன்வால்மெண்ட் ஆர்மி தான் அங்கே எது நடந்தாலுமே. ஸோ இன்ஃபேக்ட் பண்ணால் அமெரிக்காவை பற்றி இவர் என்ன தான் இம்ரான் கான் சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்மி தான் எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு. ஸோ அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் யூஎஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எத்தனை கவர்மெண்ட், யார் பிரைம் மினிஸ்டர், எத்தனை பேர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஃபாரின் கவர்மெண்ட்டும் அங்கே பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு ஆர்மியோட சப்போர்ட்டோடு வந்தவர் கடைசியில் வந்து ஆர்மியே அங்கே இருக்கிற ஆர்மி ஜென்ரலை நீக்கிற மாதிரி போயிட்டு அவருடைய பொலிட்டிக்கல் சூசைடுன்னு தான் சொன்னோம். ஸோ இவர் வந்து கடைசி பால் வரைக்கும் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பட் கடைசி பால் வரைக்கும் இவங்க வந்து ஒரு நேர்மையாக விளையாடல இல்லையா. ஸோ அரசியல் அமைப்பே ஒரு கேலி கூத்தாகிற மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு தான் அப்படின்னு தான் இது பார்க்குறோம். ஏன்னா திரும்ப ஒரு இம்ரான் கான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யாருமே இல்லை எந்த அவரோட கூட்டணி வச்சு இவரை கொண்டு வரணும்னு தான் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் அரசியல்வாதிங்க பவருக்கு வராங்க அப்படின்னா அது ஒரு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இமீடியட்டாக அவர் வந்து ரிசைன் பண்ணியிருந்தார்னா இந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை, அவர் பேரை கெட்ட பேராக வந்திருக்காது. அடுத்த எலெக்ஷன் வரும்போது இமீடியட்டாக அவர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு கடைசியில் அவர் நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போதைய சிச்சுவேஷனில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆர்மியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அயூப் கான்ல ஆரம்பித்து சியாஹுல்லிருந்து அதுக்கடுத்தது முஷாரஃப் வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதையும், ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆர்மி இருக்கக்கூடாது, திரைமறைவில் இருந்துட்டு ஒரு பொம்மை கவர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆட்டு வைக்கணுன்ற மாதிரி தான் அவங்க இந்த நாள் வரைக்கும் செயல்பட்டுட்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பனாமா பேப்பர்ஸை வச்சு நவாஸ் ஷெரீஃபை வந்து வீட்டுக்கான பண்ணுற வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாகிஸ்தானை பொறுத்தது ஆர்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இம்ரான் கானே கடைசி கட்டத்தில் அவர் வந்து நம்பிக்கையில் தீர்மானத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஆர்மி சீஃப் அங்கே போயிட்டு பேசின உடனே அதுக்கடுத்து இங்கே ஓட்டெடுப்பு நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ புது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இப்போ வந்து ஷேபாஸ் ஷெரீஃப் வந்தார்னா இந்தியா கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷெரீஃப் அவங்க இருந்தாங்கன்னா இந்தியா கூட வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக வரது சான்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து ஆர்மியும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீரில் விவகாரத்தில் இந்தியா கூட நாங்கள் வந்து சுமூகமாக பேசி தீர்க்கறதுல ரெடியாக இருக்கணும்,
இந்தியா வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல அப்ரோச்சாக அவங்க சைடுலேருந்து பார்க்கப்படுது. ஸோ ஆர்மியும் ஷாபா ஷெரீஃபும் க்ளோஸ் ஆகிட்டு இந்தியா கூட க்ளோஸ் ரிலேஷனுக்கு வருவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் யூஎஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் கூடயும் அந்த ஆர்மி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ யூஎஸ் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு ஷாபா ஷெரீஃபும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்னென்னா யூஎஸோட சப்போர்ட் எப்பயுமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடும் அவருக்கு கிளியராக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சைனா ஆங்கிளில் பார்த்தோம்னா சைனா கிட்ட ஏற்கனவே ஷாபா ஷெரீஃபுக்கு நல்ல பேர். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை ப்ராஜெக்ட்லாம் மற்ற மாகாணத்தை விட இவங்க தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் இவருக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ எங்கே இவருக்கு தலைவலியே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தாலிபான் தான். ஸோ புதுசாக வந்து தாலிபானுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இம்ரான் கான் வந்து பெரிய அளவில் அவங்களாம் ப்ரைஸ் பண்ணி பேசினார் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக அவங்களே தாலிபான்களே வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக பாடுறாங்க. அவங்களுடைய பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்லையில் வந்து அடிக்கடி பிரச்சனை, எக்கச்சக்கமான பாகிஸ்தானோட ஆர்மி பர்சன்லாம் அதில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய தலைவலி அப்படின்றது. ஸோ இந்த தலைவலியை தான் அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஷாபா ஷெரீஃப் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இவர் வந்து எடுத்தவொடனே இவருக்கு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா எக்கனாமிக் பொருளாதாரத்தை சரி பண்ணணும் அப்படின்றது. இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கம்மி, 2023 வரைக்கும் தான் அவரோட ஆட்சி காலம் இருக்கணும் அப்படின்றது மேக்ஸிமம். ஸோ அப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி வேறு. ஸோ அப்போ எல்லாரோடைய எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இவர் வந்து கவர்மெண்ட்டையும் நடத்தி ஆகணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப இவர் எப்படி பண்ண போகிறார் அப்படின்றது, இன்னும் ஒரு ஷார்ட் டேர்மில் எப்படி பண்ண போகிறார் அப்படின்றது தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்க முடியும். சரிங்க, இந்த பாகிஸ்தானில் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னை பற்றி நம்ம சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கணும் நம்புறோம். ஸோ உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.